வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவடி சமையல் கண்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமையலை பத்தி பார்க்க போறோம்னா, கோழி கல்லீரல் ஃப்ரை, அதாவது வறுவல் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க போ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை. கல்லீரல் சாப்பிட்டா அது நன்மைகள் வந்து என்னென்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஜீரண சக்தி மண்டலத்தை வந்து வலிமைப்படுத்துது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, கோல்டு, அதாவது கோல்டுன்னா சளி, இது மாதிரி பிடிக்கிறத வந்து இது சூட்டுனால வந்து அதை வந்து தடுக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இரும்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. வாரத்தில் வந்து 2 நாள் இல்லை 3 நாள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கினா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, சமையலில் பார்க்க போகிறோம். வாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம், தவா வைக்கிறோம். காஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம், நல்லா பொடிசாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா வதக்கணும், பொன்னிறம் மாட்டம் வதக்கணும். வதங்கினே இருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிறோம்பா, ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் பாருங்கள். இது வந்து பச்சை வாசனை போகிற வழியாக நல்லா வதக்கணும். கருவேப்பில கொத்தமல்லி பொடிசனையும் சேர்த்துக்கிறோம். அது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம்பா, ஒரு 3-4 பச்சை மிளகா நீட்டிட்டு அப்படி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கல்லீரல் வந்து சேர்த்துக்கிறோம்பா, நம்ம சின்ன சாப்பிட்டு வச்சுருக்கோம். மஞ்சள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் வந்து மிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இதே செஞ்சுட்டே வந்து ஒரு தக்காளி பழம் மட்டும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கணும்னா உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து வறுவலுப்பா. ஒரு ஸ்பூன் அளவு போதும். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக இது மேலே வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி சேர்த்துக்கணும்னா நல்லா சீக்கிரமாக பாயில் ஆகும், டேஸ்ட் நல்லா இருக்கும்பா. உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம. நல்லா கலக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வைக்கிறோம். மூடி வைக்கிறோம்னா 1/2 மணி நேரம் விடக்கூடாது, இடையில் ஒரு டைம் வந்து திருப்பி விட்டுக்கணும். நம்ம அவ்வளோதான்பா, மூடி வைக்கிறோம். சூப்பராக இருக்கிறோம். மசாலா எல்லாத்துக்கும் எலிப்பு இருக்கும். பாருங்க, இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைப்போம், அவ்வளோதான் ரெடியாக எழுதிங்க. ரெடி ஆகிட்டு இருக்கோம்.
சூப்பராக இருக்கும். இப்போ நாம் டேஸ்ட் பார்க்க போகிறோம். நீங்களும் இது போல் வீட்டில் சமைச்சு சூழ்ச்சி பார்க்க போகிறோம். இது லாஸ்ட்டாக நீ என்ன பண்ணுறீங்க, இது போல் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம் போகிறோம். இந்த ஃப்ரே வறுவல் வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் அதை வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த சமையல நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, சூப்பர், நல்லா அருமையாக வந்துட்டுருக்குது. மசாலா சூப்பராக இருக்குது. ஓகே பாய். சமையல வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.